ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பூங்குடிஸ் சேனல். நாம் ஏற்கனவே பல விதமான வெற்றிலை மாலைகள், கிட்டத்தட்ட 9 விதமான வெற்றிலை மாலைகளை கட்டியிருக்கிறோம். இப்போது இன்னொரு புது விதமான வெற்றிலை மாலை கட்ட கற்றுக்கலாம். இந்த மாலை விசிறி போல் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வெற்றிலை மாலை கட்டுறதுக்கு ரொம்ப கொழுந்தாவோ முத்தலாவோ இல்லாமல் மீடியமாக உள்ள ஒரே சைஸ் வெற்றிலையாக பறிச்சுக்கலாம். கொழுந்தாக இருந்தால் சீக்கிரமாக வாடிடும், முத்தலாக இருந்தால் வெத்தலை உடையும். அதனால் மீடியமாக உள்ள வெத்தலையாக தேவையான அளவு பறிச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு பாக்கு, சிசஸ், பச்சை நூல், ஊசி, கொஞ்சம் ஸ்ட்ரா. இந்த ஸ்ட்ராவை 1 இன்ச் நீளத்துக்கு வெட்டி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு 1 இன்ச் நீளமாக ஸ்ட்ராவை நிறையா வெட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து வெத்தலை காம்பை கட் பண்ணிக்கலாம். வெத்தலையை எடுத்து இப்படி விசிறி போல் மடிச்சுக்கலாம். ஒரு வெத்தலையை மடித்து கையில் பிடிச்சிக்கோங்க, டைட்டாக பிடிச்சிட்டு இன்னொரு வெத்தலையும் எடுத்து அதே போல் விசிறி போல் இப்படி மடிச்சுக்கோங்க. ரெண்டு வெத்தலையும் இதை போல் மடிச்சுக்கிட்டு ரெண்டையும் சேர்த்து பிடிச்சி ஊசியால் கோர்த்துக்கலாம். ஊசியால் கோர்த்துட்டு பிறகு அந்த நூலை வச்சு ஒரு சுற்று சுற்றி நம்ம எப்பயும் பூ கட்டுற மாதிரி கட்டிக்கலாம். கட்டிட்டு சென்டரில் இதை போல் பார்க்க வச்சுட்டு திரும்பியும் 2 அல்லது 3 சுற்று நல்லா டைட்டாக சுற்றிட்டு இன்னொரு தடவை பூ கட்டுற மாதிரியே இதை கட்டிக்கலாம். இதை போல் நல்லா டைட்டாக கட்டிட்டு ஸ்டார்ட் பண்ண நூலையும் இந்த ஃபினிஷ் பண்ணுற நூலையும் சேர்த்து டைட்டாக ஒரு முடிச்சை போட்டு எக்ஸஸாக உள்ள நூலை கட் பண்ணிடலாம். இது பார்க்குறதுக்கு நல்லா விசிறி போல், பட்டர்ஃப்ளை போல் ரொம்ப அழகாக இருக்கும். இதே போல் நிறைய பீசஸ் கட்டி எடுத்துக்கலாம். ரெண்டு ரெண்டு வெத்தலையாக சேர்த்து ஒரு பாக்க வச்சு கட்டி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஊசியில் நல்லா நூலை கோர்த்து நீளமாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரு பீஸ் வெத்தலையை கோர்த்துக்கலாம். அடுத்து ஒரு ஸ்ட்ரா அந்த ஊசியிலே அப்படியே கோர்த்துருங்க. திரும்ப ஒரு பீஸ் வெத்தலை, அடுத்தது ஒரு ஸ்ட்ரா, இந்த மாதிரி மாற்றி மாற்றி கோர்த்துக்கலாம். நமக்கு எவ்வளவு நீளமாக வேணுமோ அதுக்கு தகுந்தா போல் நிறையா பீசஸ் ரெடி பண்ணிவிட்டு நீள மாலையாக நம்ம கட்டலாம். நான் சின்ன மாலையாக உங்களுக்கு சாம்பிளுக்காக கட்டி காட்டுறேன். இந்த மாலை கட்டுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற மற்ற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனேக்கு உடனே வரும். இன்னும் இதுக்கு முன்னால் போஸ்ட் பண்ண எல்லா மாலை கட்டுற வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். என்னோடய பழைய வீடியோஸை பார்க்காதவங்க, மிஸ் பண்ணவங்க அந்த லிங்கில் போய் கற்றுக்கோங்க. இப்போது இதே போல் 2 பீஸ் கட்டிக்கலாம். மாலையோட 2 சைடுக்கும் கட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சென்டரில் 4 வெத்தலையை சேர்த்து நல்லா சர்க்கிள் மாதிரி கட்டி ரெட் கலர் இட்லி பூவை சென்டரில் வச்சு கட்டிட்டேன். மாலை ரொம்ப அழகாக வந்துருச்சு. நீங்களும் இதே போல் கட்டி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.